உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நியூமேக்ஸ் இயக்குநர் வீரசக்தி உள்ளிட்ட அனைவரது முன்ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனைவரது முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. நியூமேக்ஸ் இயக்குநர் பாஜக பிரமுகர் வீரசக்தி உள்ளிட்ட அனைவரது முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்போது வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஜாமீன் அளிக்க முடியாது என்று கூறி அனைவரது முன்ஜாமீன் மனுக்களையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, விவரம் என்ன? திலகவதி, நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் நடத்தி 1000 கோடி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிறுவன இயக்குநர்களின் முன்ஜாமீன் கோரிய வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நியோமேக்ஸ் இயக்குநர் பாஜக பிரமுகர் வீரசக்தி உள்ளிட்ட அனைவரது முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையில் நீதிபதி தெரிவித்த கருத்து, வழக்கு விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் அனைத்து முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். மதுரை எஸ்எஸ் காலனியை தலைமையிடமாக கொண்டு நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இது செயல்பட்டது. இந்த நிறுவனத்துக்கு பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, திருச்சி, தஞ்சை என பல்வேறு மாவட்டங்களில் அலுவலகங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் மாதம் 12% முதல் 30% வரை வட்டி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் முதலீடு என்பது பெறப்பட்டது. 2.5 முதல் 3 ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாக தரப்படும் என்கிற ஆசை வார்த்தை கூறி இந்த முதலீடுகள் என்பது ஈர்க்கப்பட்டிருந்தது. இந்த நிறுவனத்தில் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் 1000 கோடி ரூபாயை வசூல் செய்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் கடந்த ஓராண்டு காலமாகவே பல்வேறு புகார்கள் என்பது குறிப்பாக வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிறுவனம் பற்றி பொருளாதார குற்றப்பிரிவு தீவிரமாக விசாரித்து வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் மீது பல்வேறு நபர்கள் மீதும் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முக்கியமான இயக்குநர்களான கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியன், வீரசக்தி மற்றும் முகவர்கள், நாராயணசாமி, மணிவண்ணன், செல்லம்மாள் ஆகியோர் மீது மோசடி வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு இந்த விவகாரத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் நியோமேக்ஸ் நிறுவன இயக்குநர்களான பாலசுப்ரமணியன், கமலக்கண்ணன் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் இயக்குநர்களான பழனிசாமி, அசோக் மேத்தா, பன்சால், சார்லஸ், தியாகராஜன், நாராயணசாமி, மணிவண்ணன் உள்ளிட்டோர் தங்களுக்கு முன்ஜாமீன் அளிக்க கோரி மனு அளித்திருந்தனர். இந்த வழக்கு கடந்த 10ஆம் தேதி இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது நியோமேக்ஸ் தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதால் 16ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இந்த நியோமேக்ஸ் புகாரில் வந்து 126 பேர் புகார் அளித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் 8 பேர் கைது செய்யப்பட்டு 19 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வழக்கில் குறிப்பாக 1000 கோடி ரூபாய் மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது, வெளிநாடுகளில் இந்த நிறுவனம் முதலீடு செய்திருக்கிறது, அதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளது, எனவே இவர்களை காவலில் எடுத்து விசாரணை செய்தால் மட்டுமே முதலீடு செய்த மக்களின் பணத்தை மீட்பதற்கான வாய்ப்புள்ளது என அரசு தரப்பில் தொடர்ச்சியாகவே இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட போதும் சரி தொடர்ச்சியாக இந்த கருத்து என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை பதிவு செய்த நீதிபதி, வழக்கு ஆரம்ப கட்ட விசாரணையில் உள்ளதால் அனைவரினுடைய முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடுவதாக தெரிவித்திருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. மணிகண்ட பிரபு, உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்க லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான்.